सर्वैरपीह परिरंभित कार्य सिद्धि विघ्नेश पूजनमिदं क्रियते प्रसद्भिः कृत्वैव सर्वमपि पुण्यसुकर्मजालं विघ्नाद्रिभेदन गुरो तव வெண்ணெய் நல்லூரில் நாகினேன் தன்னை ஆட்கொண்ட சம்புவே கும்பரார் தொழுதேத்த தடங்கடல் நஞ்சுண்ட கண்டா செம்பன் மாளிகை சூழ் திருமுல்லை வாயில் தேடியான் திரிதர்பேன் கண்ட
கைம்போனே அடியேன் படுதுயர் களையாய் பாசுபத பரஞ்சுடரேயே ஆலமே அமுதமாக உண்டு வானவர் கழித்து காலனை மார்க்கண்டற்கா காந்தனே அடியே தின்று ஞாலனின் புகழே ஆக வேண்டும் நான் வரைகள் ஏற்றும் சீலமே ஆளவாயில் சிவபெருமானே என்றார் சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் வரை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே சில நிகழ் மூலாகம பொருள் ஒன்றொன்றாகி திறம்புறாது நால நிகழ் குல தெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் உய்ய சால நிகழ் சமபாத முதனிய போய் ஒளித்திட உதயமாய் வந்த பால நிகழ் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம் திருச்சிற்றம்பலம் அரகரம பார்வதி பதையே அரகரம சிற்றபேசம் ஸ்ரீ கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் ஸ்ரீவல்லி காந்த ஸ்மரணம் அரகர நம பார்வதி பதையே அரகரம் எல்லாம் அல்ல அன்னை ஸ்ரீ கொடியடை நாயக் ஜம்புஜ சமேத எந்தை ஸ்ரீ மாசிலாமணீஸ்வரர் பெருமானுடைய புன்னார் திருவடிமலைகளை அடியன் மனமொழி மெய்களாரை பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புனிதமான சபையிலே குடியிருக்கின்ற புனிதர்களாய் உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சிவகிருபையாலே நம்முடைய திருவிளையாளர் நச்சிந்தனையிலே புராண நச்சிந்தனையிலே நாம் இப்பொழுது 34வது படலத்தை சிந்திக்க இருக்கிறோம். இங்கும் சொக்கநாதருடைய அருள் திருவிளையாடல்கள் எவ்வாறெல்லாம் அமைகிறது என்பதை பல கோணத்தில் காட்டுகின்ற பரஞ்சோதியார் விடை இலச்சினை இட்டப்படலம். விடை என்று சொன்னால் ரிஷபம், சுவாமியுடைய காளை மாடு, விடையேறும் பெருமான். இந்த விடை என்பது ரிஷபம். அதனுடைய இலச்சினை என்றால் அடையாளம், ரிஷபத்தினுடைய அடையாளத்தை அந்த படத்தை இட்டப்படலம். அந்த அடையாளத்தை எங்கே இடுகிறார், யார் இடுகிறார், இதுதான் இந்த கேள்வி. எதற்காக ரிஷபக்குறியை இவ்வாறு இடுவதற்கு என்ன காரணம், இதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த படலத்தில் அற்புதமான படலம், சிவருமானுடைய வருகையை நமக்கு காட்டக்கூடியது ரிஷப அடையாளம். ஆகவே கொடியேற்றும் போது அந்த கொடி செலில ரிஷபந்தான் இருக்கும். அந்த ரிஷபத்தின் அடையாளம் தான் சுவாமியினுடைய பெருமானுடைய அருளை காட்டுவது. அந்த வகையிலே நாம் இங்கே விடை இலச்சினை இட்ட பள்ளத்தை பார்க்கலாம். சந்து சூழ்மலைய சிலம்பருகே தவம் புரிந்த இயக்குமார்க்கு அந்த நாளிரு சித்தி தந்தது அறிந்தனம் அந்தனது அடிதொழா வந்து மீழ்வளவன் பொருட்டு படாது வாயில் திறந்து அழைத்து இந்து சேகரன் விடை இலச்சனை இட்டவாறு விளம்புவான். சந்து சூழ் மலைய சிலம்பரு, மலையம் பொதியமலை, சந்தனமான நிறைந்த பொதியமலை, சிலம்பர் தபம் புரிந்த அந்த அருமையான அற்புதமான பட்டமங்கிலே தவம் புரிந்த இயக்குமார்க்கு அந்த மாலிரு அந்த நாலிரு சித்தி, நாளை ரெண்டே பிறகு எட்டு எட்டு சித்திகளை தந்தது அறிந்தனம். இதுவரை நாம் சொன்னோம். இனி தனது அடித்தொழா வந்து தன் பாதமலர்களை வணங்க வேண்டும் என்று வந்தது யார் தெரியுமா, மீள் வளவன். வளவன்னா சோழன, சோழ நாட்டு ராஜா வளவன். பாண்டி நாட்டுக்குள்ள சொக்கநாதரை சோழ நாட்டிலிருந்து மன்னன் வந்து கும்பிட ஆசைப்படுறான். வளவன் பொருட்டு வளவர்கோன் பாவை பார்க்குறான். சோழ நாட்டு மன்னனுடைய மகள் தான் மங்கைக்கரசியார்.
ஆகவே பாண்டியமனுடைய மனைவியாருடைய பிறந்தாகம் சோழனார் வளவர்கோன் பாபி. அந்த வளவர்கோனை சோழநாட்டு மன்னனை சொக்கநாதர் எப்படி இழுக்கிறார் பாருங்க. மீள் வளவன் பொருட்டு அந்த சோழன் வந்து சாமி கும்பிட்டு போனான். சொக்கநாதர் ராத்திரி ராத்திரியா ஏன்னா பாண்டி நாட்டுக்குள்ள வர்றான். பாண்டி நாடும் சோழனாலும் இப்படி அதனால ஆனால் அவனுக்கு ஆசை அங்கே போய் கும்பிடணும்னு ஆசை. சோழநாட்டு மன்னருக்கு பாண்டி நாட்டுடைய சொக்கநாதர் கும்பிட ஆசை. ஆனால் அந்த நாடும் இந்த நாடும் பகை நாடு. அப்போ என்ன செய்யறது? சுவாமி தான் உதவி செய்கிறார். யாருக்கு யாருக்கு உதவி செய்ய போறாரு? சோழ மன்னனுக்கு உதவி செய்ய போறாரு. அவனை அப்படியே கூட்டு போய் சொக்கநாதர் கும்பிட்டு வடா அது வாயில் திறந்து திரும்ப வெளியே கொண்டு போனான். ராத்திரி ராத்திரி வடக்கு வாசலை திறந்து கூட அவன் சாமி வர்றாரு. சோழ மன்னன் பாபா சீக்கிரமா அந்த காவக்காரங்க பார்த்துருவாங்க. பாண்டி நாட்டு காவக்காரங்க அப்படியே வெளியே கூப்பிட்டு வர்றார். வடாது பாய் பாய வாசல்ல அந்த கோபுர வாசல்ல மீன் கொடி. பாண்டி நாட்டுக்கு மீன் சின்னம். வந்தவர் என்ன செஞ்சாரு? அந்த மகாராஜா கூப்பிட்டு போனவர் அதை அடிச்சுட்டு ரிஷபச்சனை தெளிச்சு போயிட்டு சரித்திரம் முடிஞ்சது. அஞ்சே நிமிஷம் வேலை போலாம். வேலை பூர்த்தி ஆயிடுத்த. இப்பொழுது அந்த சரித்திரத்தை விடை இலச்சனை இட்டவாறு விளங்குவாம் சொல்லப்போற பார்க்கலாம். அந்த முதல்ல சோழ நாட்டு மன்னனுடைய பெருமை சொல்ல பாருங்க. தோடு வெட்டி மலைத்து வாழ் விதிர் துணி விழிக்கு உயில் இனமலை கோடு வெட்டிய குறிகள் மேனியர் குடிகள் மாநகர் கடிகள் பைங்காடு வெட்டிய காரணக்குறி காடு வெட்டிய சோழன் என்று ஏடு வெட்டிய வண்டு சூழ் கோயில் எயில்கொள் கட்சி உளானவன் நம பார்வதீபதையே ரகரமகன். அந்த சோழன் பேர் காடு வெட்டிய சோழன். காஞ்சிபுரத்தில் தலைநகராக வச்சிருக்கான். சுத்தி வர காடு. அந்த காடை பூரா அழிச்சு காஞ்சிபுரத்தை அழகாக பண்ணாச்சு. அவன் பேர் காடு வெட்டி சோழன். அவன் எங்கே இருக்கிறான்? வண்டு சூழ் போலில் எயில்கொள் கச்சிமா கச்சியுடான் அழகாக சோலைகள் சூழ்ந்த காஞ்சிபுரத்தில் அமர்ந்திருக்கிறான் அரசராக காடு வெட்டி சோழன். ஆக அந்த நகரை காடை நாடாக்கினான். அவன் அது காரண பேர் காடு வெட்டி சோழன். அவன் இருக்கிற இடம் காஞ்சி மாநகர். ஆனால் அவன் உள்ள எங்க போய் பாருங்க. உத்தம சிவபக்தரில் பெரிது உத்தமம் அன்புரு விரைகலன் வித்தையென்று வெண்ணீர் கண்டிகை ஆரம் என்று அணிமையினான் நித்த வேத புராணமாதி நிகழ்த்திடும் பொருள் கண்ணுதல் அத்தனை பரதத்துவ பொருள் என்று அளந்து அறி கேள்வியான். இப்படி ஒரு மன்னன் அந்த காலத்தில் இருக்கிறான். அந்த பெரிய அந்த பெருமையை பாருங்க. இந்த பாட்டில் அந்த மகாராஜான் பெருமை அழகாக சொல்லாம உத்தம சிவபக்தரில் பெரிது. நல்ல உயர்ந்த சிவபக்தர்களில் பெரிதான சிவபக்தர் நினைச்சுவார்கள். அன்புனோ விரைகலன் வித்தை. மற்ற ஆபரணங்கள்லாம் பொய் ஆபரணம் தூக்கி எறிஞ்சுவாங்க. அதுக்கு பதிலா என்று வெண்ணீர் கண்டிகை ஆரம் என்று அணிமையினான். சிவபக்தர்களுடைய அடையாளமாக திகழ்கிறதே விபூதி ருத்ராட்சம். அந்த மகாராஜா அதை அணிந்து கொண்டார். யாரை போல? மூர்த்தி நாயனார். அதே மதுரையில் மூர்த்தி நாயனார் மகாராஜா பட்டயக்கம் போய் கண்டிச்சு போட்டார். மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கு மடியேன் யானை வந்து என் கழுத்தில் மாலையை போட்டுட்டு என்னை நீங்கள் மகாராஜான்னு சொல்கிறீங்க ஏற்றுக்கிட்டேன். ஆனால் மந்திரிகளே நான் சொல்கிற நிபந்தனை பார்க்கணும். ரெண்டு மணிக்கு மேலே பேச்சு பேசக்கூடாது. ஒரு கண்டிஷன். ரெண்டே காலுக்கா எல்லாரும் வீட்டுக்கு விட்டுணும். சாயந்தரம் நாலு டு அஞ்சுக்கா உங்கள் பேச்சு. இல்லை நான் வரமாட்டோம். நீங்கள் கண்டிஷன் போட்டு எப்படி அது மாதிரி
கண்டிஷன் வாழ்க்கையில் இப்படித்தான் வாழணும் என்று வாழ்ந்து காட்டிய மன்னர் அவர். ஆக உலகத்தில் இருக்கிற நகைகளை அப்புறம் தூக்கின்றார். மூர்த்தினார் எனக்கு விபூதி ருத்ராசம் ஜடாபாரம் மும்மை மும்மையால் உலகாண்டமன் எனக்கு கிரீடம்னா சூட்ட வேண்டாம். எனக்கு சிவனடியாருடைய அடையாளத்துக்கு ஜடாபாரம் தான் வச்சிருவேன். எனக்கு அபிஷேக பொருள் விபூதி தான். எனக்கு அலங்கார பொருள் ருத்ராசன் தான். சம்மதிக்கலாம். நீங்கள் என்ன சொல்ல செய்யும் மந்திரிகள் அப்படி வாழ்ந்தவர் மகாராஜா. ஆக நம்ம சைவ மன்னர்கள் எல்லாம் பாண்டி நாட்டை பார்த்தா மூர்த்தி நாயனார், சேர நாட்டை பார்த்தா சேரமன்பாடு நாயனார். எப்படி இப்படி மன்னர்கள் இந்த காலத்தில் இருந்துக்கிறாங்க. அதெல்லாம் சிவப்பிச்சு செல்வர்கள். இங்கே அழகாக விபூதி ருத்ராட்சம் இதனையே ஆபரணமாக கொண்டார். அதுக்கப்புறம் நித்த வேத புராணம் வேதங்களை கடைகின்றார். புராணங்களை நல்லா படித்தார், சாஸ்திரத்தை படித்தார். அதில் வரக்கூடிய பொருள் யாரு? கண்ணுதல் பெருமான். இவையெல்லாம் பரமேஸ்வரனைத்தான் மேலாக புகழ்கின்றன. மத்த தெய்வங்கள் எல்லாம் சிறு தெய்வங்கள். வேதத்தினுடைய மையம் புராணத்தின் மையம் சாட்சாத் பரமேஸ்வரன் தான். கண்ணுதல் அத்தனை பர தத்துவ பொருள், மேலான தத்துவ பொருள் அவன்தான் என்று அளந்து அறி கேள்வியான். நல்ல ஞானமுடையவன், அழகான கேள்வி ஞானமுடையவன், கற்று தெரிந்த மன்னன். இப்படி ஒரு மகாராஜா இருந்திருக்கிறார். காடு ரொட்டிய சோழன். அது மாத்திரமா அங்கம் ஆறோடு வேந்த நான்கும் அறிந்து மெய்ப்பொருளாய் மெய்ப்பொருள் ஆய்ந்து உளம் சங்கை கொண்டு அனுதினம் அரண் புகழ் சாற்று சைவ புராண நூல் பொங்கோ இன் சுவை அமுழ்து தன் செவி வாய் திறந்து புகட்டி உண்டு எங்கள் நாயகன் அடியணைக்கண் இருத்தும் அன்பு கருத்துளான். நம பார்வதி பதையே வேதம் நான்கு ஆறு அங்கங்கள் 28 சிவாகமங்கள் 18 புராணங்கள் எல்லாம் சிவருமானே வரது. படிச்சு நல்லா படிச்சுக்க. சைவ புராண நூல் இதெல்லாம் நல்லா படிச்சுக்க. அதை படிக்கும்போது அவருக்கு எப்படி இருக்குதான் பொங்கும் இனிசுவை. அழகாந்த ஜூஸை குடித்தோன்னே இவர் சந்தோஷம் அப்படியே பொங்குது சுப. அது மாதிரி அதை படிக்க படிக்க ஏனா இருக்கு. இன்னும் அழகாக சிவருமான் போகல இந்த நூல்கள் பேச கேட்டு கேட்டு மகிழ்வு வருகிறார். பொங்கும் இன்சுவை தன் செமிவா திறந்து அதை அப்படியே கேட்டு கேட்டு வந்துடுறேன். நல்ல பெரியவங்களை கூப்பிட்டு இன்னைக்கு பெரிய பணம் பேசுங்க, நீ திருவிழா பணம் பேசுங்க, நீ கந்தபுராணம் பேசுங்க கேட்குறேன் என்று கேட்டார் மகாராஜா. சைவ புராண நூல் பொங்கும் இன்சுவை அமுது தன் செமிவாய் திறந்து புகட்டி உண்டு நல்ல தினமும் அந்த உணவு சைவ உணவு எனக்கு கிடைக்கும். அதனால் என்ன செய்கிறார்? அடியணைக்கண் இருத்தும் அன்பு கொண்டுள்ளான் சிவருமான திருவடிக்கு வேற யாரையும் கும்பிடமாட்டேன். இப்படிப்பட்ட சோழ மகாராஜாவுக்கு ஒரு ஆசை. முக்கநாயகன் முப்புறத்தை முனிந்த நாயகன் பாட்டு என்ன அழகார பத்தில வேத நாயகன் வேதிய நாயகன் மாதி நாயகன் மாதவ நாயகன் ஆதி நாயகன் ஆதிரை நாயகன் பூத நாயகன் புண்ணிய மூர்த்தியே. அதே மாதிரி முக்கள் நாயகன் அது மாத்திரமா முப்புறத்தை முனிந்த நாயகன் அது மாத்திரமா மங்கையோர் பக்க நாயகன் மங்கை ஓர் பக்க நாயகன் அது மாத்திரமா மிக்க வானவர் பரவும் நாயகன். என்ன அழகா இருக்கு பட்டு பத்தில நாயகன் நாயகன் சொல்ற. அது மாத்திரமா அரவணி சொக்க நாயகன் டாப் மேல வந்தாச்சு கிளைமேக்ஸ் சொக்க நாயகன் சொக்கல் சொக்கலிங்க பெருமான் அரவணி சொக்க நாயகன்
ஆடலும் செவியார் முகந்து. இப்படி சுக்கநாதருடைய திருவிளையாடல்களை தூதர்கள் வந்து சொல்ல சொல்ல கேட்டு மங்கப்பா, எப்படி செய்தாரா? வளையல் வித்தாரா? விறகு வித்தாரா? மாணிக்கம் வித்தாரா? நிறைய பரியாக்கினாரா? கட்டும் உன்னை ஆசை வந்துடுச்சு, எப்படியாவது போகணும். இத்தனை வருஷம் ஆச்சு, சிறிசேலம் போகல, எப்படியாவது போகணும். நமக்கு ஆசை வந்து 276 சடங்குகள் அந்த சடம் விட்டு போச்சு. எப்படியாவது போகணும். வெயில் அடித்தான பிறகு சாப்பாடு சரியாக கிடைக்கல, பரவாயில்ல, காலை மடக்கி தான் உட்காரணும்னு சொல்லு, பரவாயில்ல, தூக்கம் சரியாக வராது, பரவாயில்ல, போய் தரிசனம் பண்ணிடுவோம். அப்பரிசனம் நடந்து போனாரு, ஏன் பஸ்ஸில் போன பிள்ளை இன்னும் கவலைப்படுவானே, அதை நினச்சி விடணும். நடந்து போன இடத்துல பஸ்ஸில் போகிறோம், நடந்து நடந்தே போனார். அப்போ அதை விட இவ்வளோ பரவாயில்ல பற்றிலா, நினச்ச விட சாப்பாடு, மத்தியான சாப்பாடு என்ன நம்மளுக்கு கேட்காரு, முதல்ல மத்தியானம் என்ன கொடுக்கணும், சாத்திரி என்ன கொடுக்கணும், அவர் கேட்குறாரு. இப்படியே அப்பரசாமிட்டு கேட்டாங்க, அப்படியே நடந்தார். ஆக அப்படி முக்கன் நாயகனாகிய சொக்கநாயகர் கொடுத்த அவ்வளவு அருள் திருவடியால் செவியார கேட்டார். சுவைத்து அருந்து அக்கபாலோடு தக்க பாலோடு தேன் வந்து தறிக்கு உண்பவன் ஆகினான். அந்த அழகான பாலோட தேனை கலந்தா எப்படி இனிப்பா இருக்குமோ அது மாதிரி சுவையா இருக்கிறான் திருவடியாளரை கேட்க. ஆக 33வது 34 வரப்போம் விடை இலச்சினப்படணும். கேட்கும் போது அப்படியே பாலும் தேனும் கலந்து கொடுக்க போற. அங்க ஏற்கண் மடந்தை பாகன் அடித்தளமும் தொழும் ஆசை. மகாராஜுக்கு என்ன ஆசை வருது பாருங்க. அங்க ஏற்கண் மடந்தை மீனாட்சியம்மையினுடைய பாகன், அந்த அம்மாவுடைய இடது பாத்திர வைக்கிற சொக்கநாதன், அடித்தளம் தொழும் ஆசை. எப்படியாவது போய் மதுரையில் போய் சுக்கநாதரை கும்பிடும், அப்படி திருவிழாவில் செய்து அவரை கும்பிட வேண்டாமா? ஆசை மேல் பொங்கி, ஆசை மேல் மேல் பொங்கு. அது மூலமா மிக்கனும் அன்பனாய் அன்பு பொங்கி ஒழிது. எப்படா போவோம், எப்படா போவோம், அந்த சுக்கநாதர் வணங்க எப்படா போறோம். அன்பனாய் மதுரேசன், மதுரை கீசன், மதுரேசன் மின்னி புலங்கடல் பங்கைய பதம் என்று நான் பணிவேன். சொக்கநாதனுடைய பாதங்களை நான் என்னை கும்பிட போறேன். தேனோ அந்த கவலை மகாராஜாவுக்கு. ஆனால் பாண்டிய மன்னனோ எதிரி, அவன் நாட்டுக்குள்ள இவர் இப்படி போக முடியும். பங்கைய பதம் என்று நான் பணிவேன் என பரிவேதியே கங்குலில் துயில்வான் கயற்கரை பண்ணி கன்னி பங்கனை உன்னியே நம பார்வதி பதையே அழகர மகாதேவன். எப்ப பார்த்தாலும் அங்கீர்கண்ணி சமேத சுக்கநாதா சுக்கநாதா நினைச்சு நினைச்சே கனவு கண்டுட்டுருக்கான். தரிச்சு படுக்கும்போது நினைப்பேன், சுக்கநாதர் என்ன கும்பிடமோ, மீனாட்சி என்ன கும்பிடமோ என்று நினைத்து கொண்டே பண்றேன். நாரிக்கு முத்தி கொடுத்தார், கறிக்குறிக்கு முத்தி கொடுத்தார், பன்றிக்குட்டிக்கு பால் கொடுத்தார், இப்படியே செய்தார். அவரை நான் தரிசனம் பண்ணுவேன் என்று அப்படியே அவர் முதல்ல கேட்டார். பிற சிந்திக்கிறான், பிற தெளிவில் வரப்பு போயிடணும், முடிச்சிட்டான், பெருமையை கேட்டான். அதுக்கப்புறம் தெளிஞ்சிருச்சு, எப்படியா சொக்கநாத கும்பிட்டான். அப்புறம் எப்படி போகிறா பாரு. அன்று செம்பியர் கோமகன் கனவில், சோழ நாட்டு மன்னுடைய கனவுல சாமி வைத்தார், கனவின் கண்ணே அருள் வெள்ளிமாம் என்று நின்றவர் வெள்ளியம்பலத்தில் ஆடின அந்த பிரபு சித்தராய், ஒரு அழகான சித்தரா வைத்தார். அவர் கனவுல எதிர்வந்து மன்னவ மரஜா கவலைப்படையிடும், நான் உங்க கூட்டு போறேன். எங்க சரியில்லை, எங்க முடிச்சான் சொன்னான், சிறிசேலம் தான். என்னையே கேட்கல, அவனை கேட்க மாட்டேங்கிற மனசுக்குள்ள பொழுதனைக்கும் கேட்க. அவன் அப்படியே அசந்துட்டான், கேட்க வழி இல்லை, அப்படியே படுப்போமா உட்காருவோமா. அவன் அம்மா தூங்குலந்தா, அவன் என்ன செய்ய, அதான் அங்கே இருப்பான்னு சொல்லுவாங்க, அங்கே உணர்ந்துட்டான்.
அவன் அந்த தர்மசங்கடத்தில் இருக்கான், அவனை போய் கேள்வி முடியுமா? நீ ஆட்டவன், நீ தான் எனக்கு ஆட்டவன். அவன் அங்கே போய் உட்காந்துட்டான். சரி பார்ப்போமே என்ன நடக்கும். அப்படியே நினைத்து நினைத்து நினைத்திருக்கிறான். கனவுலசாமி வந்துட்டார். அன்று செம்பியர்வான் கனவின் கண்ணே அருள் வெள்ளி மாமன்று நின்றவர் சித்தரா எதிர்வந்து மன்னவ நின் உளத்து ஒன்றும் அஞ்சல். இப்ப எப்படாத நான் பாறேன் பொருத்தனாகி நான் பாறேன் ஒரு ஐடியா சொல்றேன். உரு திரிந்து உன் வேஷத்தை மாற்றலை சோழ நாட்டு மன்னன் அடையாளம் தெரியாம ஒரு வேஷம் உனக்கு நான் தாரேன். உரு தெரிந்து தனித்து வந்து இன்று வந்தனை செய்து போதி என புகன்றனர் எகினார். ராத்திரி கனவுல வந்து ஐடியா சொல்லிட்டார் சொக்கநாத். என்னெல்லாம் சொல்றாரு? நான் வந்து உனக்கு துணையா வாரப்பா, எப்படி வர சித்தரா வருவேன் அப்பாடி. அதுக்கப்புறம் நீ எப்படி வரணும்? மாறு வேஷத்தில் வரணும். காடு கொட்டி சொல்லனா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. காவலாளர்கள் கண்கள்லாம் நல்லா பார்த்துட்டு எவனா வாரா பார்த்துட்டு அந்த மாதிரி இருப்பாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க மாறு வேஷம். நான் கூட்டு போறேன், கவலைப்படாது. வந்தனை செய்து போதி போலாமா நாளைக்கு அல்ல என புகண்டனர் ஏகினார். கனவுல விட்டு மறைஞ்சிட்ட. காலையில சந்தோஷம் மகாராஜாவுக்கு. கேட்டு வேந்தன் விழித்து உணர்ந்து கிளர்ந்த அற்புதனாகியே. ஆகா, என் மதுரை எங்க இருக்கு, காஞ்சிபுரம் எங்க இருக்கு? மதுரை இருந்து சொக்கநாதர் கனவுல வந்துட்டார் பாருங்க. எப்படித்தான் வந்தார்? ஆச்சரியமா இருக்கு, அற்புதம். அற்புதனாகியே ஈட்டு சேனை அமைச்சுளார் பிறர் யாருமின்றி வழி கொழி. காலையில் புறப்பட்டான். மந்திரிகளே படை வீரர்களே யாரும் எங்கூட வரக்கூடாது. ராஜா எங்க போறான்னு தெரியல. எல்லாரும் சரிட்டாங்க. காஞ்சிபுரம் ஜெயிலே தாண்டார். வழி கொழிஞ்சி நாட்டம் மூன்றவன். நாட்டம்னா கண்ணு, கண்ணு மூணு கண். மூணு கண் எந்த கடவுளுக்கு? நாலு கேள்வி பதிச்சிடுமா? நாலு ஏதோ சரியான ஆன்சர் சொல்லுங்க. மூன்று கண்ணுடைய கடவுள் யாரு பார்ப்பேன்? யாரு? நாட்டம் மூன்றவன். நாட்டம்னா கண், கண் மூன்று கிடைச்ச வருமா? நாம் நாட்டம் மூன்றவன் அவன் நாம வாழ் கொடு நல்ல அருள் துணையாய். அருள் துணையா வரப்போறாரு. வழிகாட்ட சித்தர் வழிகாட்டார். அன்பெனும் இவுளி குமேல் கொண்டு குதிரை. இவுளி இந்த குதிரை அன்புங்கிற குதிரை, அன்புங்கிற குதிரை. ஏய் ஜாமுன் மகாராஜா போறார். இவுளி மேல் கொண்டு கங்குருவாய் வருவானரோ. இருட்டுக்குள்ள ராத்திரி ஏழு மணிக்கு பிறப்பிட்டார் காஞ்சிபுரத்தில். மதுரைக்கு வரணும். கூட சித்தரமையின கவனை. பஸ்ஸில் வாடகை கொடுத்த பஸ் கொடுப்பேன். நாலாயிரத்தி தேவையில்லை. வேணாம் காரா ஒன்று கிடையாது. சித்தரை அப்படியே கொண்டு வர்றார் காஞ்சிபுரத்துன்னு ப்ரொடக்ஷன். கங்குல்வாய் வருவானரோ கல்லும் ஆறழல் அத்தமும். வர்ற வழியெல்லாம் பார்த்தோன்னா மலை, ஏகப்பட்ட மலை. ஆறழல் அப்படியே நெருப்பு குற்ற பாலைவனம். பல கழுவியும் எத்தனையோ ஆறுகள். குண சுனை கடல் செல்லும் மா நதி பலவும். எத்தனையோ நதிகள். காஞ்சிபுரத்திலிருந்து மதுரைக்கு ரொம்ப தூரம், 500 கிலோமீட்டர் இருக்கு. மாற வழியெல்லாம் நதிகளும் மலைகளும் காடுகளும். வான்மிரு கண்ணலும் சரி சென்னலும். எங்க பார்த்தாலும் கரும்பு வயல், நெல் வயல், அதெல்லாம் நெனைஞ்சிருக்கு. புல்லு மாநிலமும் கலந்து எத்தனையோ மாநிலங்களை கழிந்து புறங்கிடக்க அவையெல்லாம் பின்னால போக நடந்து போய் நேரம் வச்சாங்க. வல்லுமா முலையார் கணம் பயில் வைகையம் துறை எய்தினான். எங்க வந்தாரு? மதுரைக்கு வெளிய நதி வைகை நதி ஓடுது, அதை தாண்டிதான் வரணும். இப்ப பாலம் போட்டான், அதான் சௌரியமா பேசுங்க.
வைகை நதியை தாண்டி பாலத்தை வந்த மாதிரி. அது இல்லை, வைகை நதி கரையில் வந்து நிற்கார் வடகரை. தோரத்தில் கோபுரம் தெரியுது, ராஜா ராத்திரி ராஜ்ய மினுக்கு மினுக்கு மினு ராத்திரி நேரம் அங்கிருந்து பார்க்காரு. வைகை ஆற்றுல தண்ணி பெருக்கெடுத்து ஓடுது, என்னடா செய்ய. வைகை வைகையம் துறை எய்தினான் குறுகு முன்னர் அதிர்ந்து வைகை கொதித்த கண்கரை குத்தி வேர் பரிய. அங்க பார்க்காரு ஏகப்பட்ட மரங்கள் வெள்ளத்துல ஓடுது ஐயாத்துல. சினை முறிய கொம்புகளா ஒடி முடிஞ்சு போகுது. விண்தொடு பயந்தருக்களை உந்தியே பெரிய பெரிய மரங்கள்லாம் வானத்தோட உள்ள போகுது, தண்ணிக்குள்ள போகுது. மருகி வெள்ளம் எடுத்து அலைத்தர மன்னவன் எப்படியா போறது. பன் கரை தண்ணில் வடதுக வலது அந்த கண்ணி அந்த வைகையாத்தினுடைய வடபக்கம் உள்ள கரை, தென்பக்கம் வந்தா கோபுரம் வந்துடும், கோயில் வந்துடும். தண்ணி நின்று இறுதி இல்லவனை தொழுது முடிவில்லாத பரமேஸ்வரன் அவனை தொழுது. சுவாமி இன்னும் போறதுக்கு வழிகாட்டுப்பா. தொடர்க்கு இடையூர் இது என்று.